எங்களுக்கு ஒரு ஃபயர் கால் வந்தது எங்களுக்கு. உடனே சிட்டி சென்டர்ல ஃபயர் கால் பண்ணி மெசேஜ் கொடுத்தாங்க. மயிலாப்பூர் ஸ்டேஷன் வந்து ஸ்பாட் டிரைவர் உடனே வந்துட்டோம். வந்துட்ட பிறகு தேர்ட் ஃப்ளோரில் வந்து அந்த சின்ன ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி, அதில் வந்து எலக்ட்ரிக் மாதிரி போக வந்தது. அது அவங்களால எங்களால் நல்லா சேர்ந்து மொத்தமாக வண்டி ஒரு மூணு வண்டி வந்தது. மயிலாப்பூர் இதில் மூணு வண்டி வந்தது. அது நாங்கள் வந்து உடனே போயிட்டு இப்போ அந்த பயிரை வந்து ரிமூவ் பண்ணி பயிரை வந்து அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்ச பிறகு புகை கொஞ்சம் வந்ததால் அதுக்கு ஸ்மோக் எக்ஸாஸ் இந்த மாதிரி எக்ஸாஸ் எல்லாம் போட்டு இது பண்ணி அந்த புகையை வந்து ரிமூவ் பண்ணோம். சுற்றி கிளாஸுங்களில் கண்ணாடிங்களில் இருந்தாலும் புகை போகிறதுக்கு சரியான வழி இல்லைனால அதெல்லாம் நாங்கள் இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பயிர் வந்து எதுவுமே இல்லை. புகையெல்லாம் வெளியே கம்ப்ளீட்டாக வெளியே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் புகை கொஞ்சம் இருக்குது. அது மற்றபடி விசேஷமாக இல்லை. ஒரு ஆள் ஒருத்தர் உள்ளே இருந்தாலும் கொஞ்சம் மூச்சு எடுத்துக்கிட்டு தான் என்ன. அவர் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். அவரும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒன்று இங்கே வந்துட்டார். மற்றபடி உயிர் சாதம் எதுவுமே இல்லை. பயிர் உடலும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நார்மலாக இப்போ இருக்கு. மற்றபடி சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்களா? புகை போகிறதுக்கு ஏதாவது அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா? அவங்க ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கூட அவங்க நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களும் நல்லா ஒத்துழைச்சாங்க. எங்களுக்கும் நல்லா ஒரு ஃப்ரீயாக வேலை செய்கிற மாதிரி நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நல்ல மாதிரி இது பண்ணிட்டோம். சாதாரண ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி கடைங்க, அதில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் பக்கம் சேவ் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டோம். அதெல்லாம் நாங்கள் அப்புறமா பண்ணி வச்சு நாங்கள் இது பண்ணிட்டோம். அதிகம் கூடக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி. ஒரு பக்கம் மாதிரி கண்ணாடி போட்டு வச்சிருக்காங்க, அதனாலதான் கொஞ்சம் இதாச்சு. மற்றபடி எல்லாம் ஒண்ணும் பண்ணாங்க. சரி சார்.